Avengers! Assemble. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்தீங்கன்னா, டொரேட்டோ அவன் பையனோடையும் ஒய்ஃப் லெட்டியோடையும் நிம்மதியாக தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் வராங்க. வந்து டொரேட்டோக்கிட்ட மிஸ்டர் நோபடி காணா போன விஷயத்தையும் அவர் இவங்களுக்கு அனுப்பின ஒரு சீக்ரெட் வீடியோவையும் காட்டுறாங்க. அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் அவரை கடத்துனாங்கன்னு கண்டுபிடிக்க போகிற இடத்துல இவங்களுக்கு ஒரு டிவைஸ் கிடைக்கும். அதை ஜாக்கப், அதாவது ஜான்சனை வந்து இவங்ககிட்டருந்து எடுத்துகிட்டும் போயிடுவான். அந்த டிவைஸோட இன்னொரு பாதி கிடச்சா அதை வச்சு உலகத்தையே ஆட்டி படைக்கலான்னு வழக்கம் போல் ஹாலிவுட் படத்துக்கே உண்டான உருட்டு எல்லாத்தையும் உருட்டுறாங்க. அப்புறம் இதுக்கு இடையில ஜான்சினாக்கும் டொரேட்டோக்கும் நடுவில் நடக்கிற அண்ணன் தம்பி பாசம் போராட்டம் வேறு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் ஸ்டார்ட் ஆகி மொதல் 10 நிமிஷத்தில் ஒரு செம ஃபைட் சீன் இருக்கும். அப்புறம் இன்டர்வியூல் கிட்ட ஒரு சின்ன ஃபைட் சீனு. அப்புறம் கிளைமேக்ஸில் வழக்கம் போல் இருக்கிற எல்லா காசையும் கொட்டி பிரம்மாண்டமாக ஒரு ட்ரக் சேசிங் ஃபைட் சீன் வேறு. ரோமனும் பார்க்கரும் வர சீன்ஸ் எல்லாம் செம காமெடியாக இருக்குது. தமிழ் டபுடியில் இவங்களே நிறைய டைலாக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செமையாக ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். படம் முடிகிறப்ப பால்வாக்கர் வர மாதிரி காமிச்சிட்டு ஏமாற்றிட்டாங்க. அதான் ஒரு சின்ன வருத்தம். ஸ்பேஸுக்கு போகிற சீன்ஸு அப்புறம் மற்ற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சுத்தமாக நம்பவே முடியாது. இருந்தாலும் 2.5 மணி நேரம் இந்த படம் ஓடுறதே தெரியல. அதான் இந்த படத்தோட மேஜிக்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.